வெல்கம் டு யூராஸ் பியூட்டி டிப்ஸ். நான் உங்கள் யூரா சுபா. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி மேக்கப் பேஸ் போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறையவே இப்போ கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய நம்ம பார்த்துருக்கோம், நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி பேஸ் போட்டால் மேக்கப் வந்து லாங் டைம் ஸ்டே ஆகும், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கவங்க. அந்த மேக்கப் பேஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து மேக்கப்னால் என்னென்னா, ஃபவுண்டேஷன், காம்பாக்ட் பவுடர் இது போடுறது தான் நம்ம மேக்கப்னு சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பொதுவாக ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி மேக்கப் பேஸ் ப்ரைமர்னு சொல்லி சொல்லுவோம், அது நம்ம அப்ளை பண்ணிட்டு, அது ஜெல் பேஸில் இருக்கும் நமக்கு வந்து, அதை நம்ம வந்து ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே நம்ம ஃபவுண்டேஷன் போட்டோம்னா மேக்கப் வந்து லாங் டைம் ஸ்டே ஆகும். இன்னொன்று, அந்த மேக்கப் பேஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின்ல வந்து நிறைய போர்ஸ், குழி, குண்டு குழி இதெல்லாம் இருக்கும் வந்து, அதெல்லாம் வந்து என்ன செய்யணும்னா, நல்லா ஸ்மூத்தாக வந்து மேலே வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு ஸ்மூத் லுக்கு வந்து கொடுக்கும் உங்களுக்கு வந்து. அதுக்கு மேலே நம்ம வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணதில் அந்த ஃபவுண்டேஷன் ஈஸியாக அப்ளை ஆகும், மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்கி லுக், ஷைனி லுக் அந்த மாதிரி இருக்கும் நமக்கு வந்து பேஸ் அப்ளை பண்ணிட்டு பண்ணோம்னா. அது மட்டும் இல்லாமல் ஆயிலி ஸ்கின்க்கு வந்து நம்ம மேக்கப் போடுறதுல ஆயிலி ஸ்கின்னுக்குரிய பேஸ் போட்டுட்டு மேக்கப் போட்டோம்னா ரொம்ப நேரத்துக்கு வந்து நம்ம போர்ஸ்லேருந்து ஆயில் வெளியே வராமல் அது கொஞ்சம் பாதுகாக்கும், நமக்கு வந்து மேக்கப் வந்து லாங் டைம் ஸ்டே ஆகும். அதனால் எப்போ நம்ம மேக்கப் போட்டாலும் ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக மேக்கப் பேஸ் போட்டுட்டு தான் ஃபவுண்டேஷன் போடணும். ஓகேவா? உங்களுக்கு மேக்கப் பற்றியோ இல்லை ஸ்கின் பற்றியோ ஹேர் பற்றியோ எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வர வீடியோஸில் உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறேன். ஓகே, பாய்.